ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பொங்கலை முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆன சைந்தவங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான வெங்கடேஷ் ஒரு ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட மனைவி இறந்து போன காரணத்தினால தன்னோட பொண்ணை தனியாக வளர்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ண 17 கோடி ரூபாய் வேணும்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த பணத்தை ரெடி பண்றதுக்காக ஹீரோ களம் இறங்குறாரு. ஹீரோ இருக்கிற ஊர்லயே ஒரு கும்பல் பசங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு வித்துட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ 17 கோடி ரூபாய ரெடி பண்ணி தன்னோட பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா, ஹீரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சைலேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வெங்கடேஷ், ஆர்யா, ஆண்ட்ரியா, முகேஷ் ரிஷி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான வெங்கடேஷ் செம சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அட்டாசமாக இருக்குது. வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் லேகிங்காக இருக்குது. படத்தில் உள்ள சில கதாபாத்திரங்களுக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டோரி நாம் பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.